அருந்ததியரா என்ன எண்ணிக்கொடு, அதுதான் குடிவாரி கணக்கெடுப்பு. ஒன்னு பெரியார் மண்ணு, நாங்கள் சமூக நீதி காத்த வீராங்கனைகள், சமூக நீதியின் காவலர்கள், ஒன்றும் பேசாத பீகாரில் நிதிஷ்குமார் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அண்ணன் பட்ட போடுதான் பாரு. இப்படி குனிஞ்சு கும்பிடுறது, இப்ப நிமிந்து கும்பிடுறாள். என்னடா வாங்க ரெக்கை இப்படி தூக்கிட்டேன். ஆ அது என்ன என்ன இப்ப என்ன என்ன உனக்கு அப்படி ஒரு அப்படி ஒரு காட்டான் அதுக்கு சரி வருவான். வாங்க சாலமன் பாப்பையா மாதிரி விளக்கமா சொல்ல போற, அதானே மூடிட்டு இருக்கியா நீ? இந்த ரெண்டு பேருக்கும் பதவி ஆசை இல்லாதனால நாங்க பரதேசி பக்கம் பக்கம் வீதியில கிடக்கோம். கல்யாணம் பண்ணிக்கிறோம் நினைக்கும் போது நாடு விடுதலை அடைஞ்ச போது பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டாங்க. விடுதலை அடைய தாமதம் ஆயிருச்சு, வயசாயிருச்சு. இனிமே என்னடா திருமணம் பண்ணி நாட்டுக்கு மக்களுக்கு சேவை பண்ணி செத்துடலாம்னு ரெண்டு பேரும் முடிவு பண்றாங்க. இதற்கு இது பதில் இல்லையே. இல்லை மண்ணா, அவனுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். பிள்ளை குட்டி பெற்றவனா? முத்துராமலிங்கம் ஒருத்தர் ஏழை காமராஜ், ரெண்டு பேரும் வந்து கல்யாணமே பண்ணிக்கல. உன்ன கேட்டனடா, உன்ன கேட்டனா எனக்கு கல்யாணம் ஆனா உனக்கு என்ன, கல்யாணம் ஆகல உனக்கு என்னடா? ஊர்ல உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கான் கல்யாணம் ஆகாம? எங்க தாத்தா என்ன பண்றாரு, முத்துராமலிங்கத்தோர் இறக்கும் போது சொத்துக்கள் எல்லாம் ஏழை வழக்கி எழுதி கொடுத்துறாரு. இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம், நீங்களா வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன் எல்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை வீது. என்ன மனுஷன் இதுல பாருங்க, இவர் சாதிய தலைவர். யாரு? முத்துராமலிங்கத்தோர் சாதிய தலைவர். ஏன் சூப்பா அப்படி பாக்குறீங்க? ஏழைகளுக்கு தன் சொத்தை எல்லாம் எழுதி கொடுத்தவர் சாதி தலைவர் ஆயிடுறாரு. தன் சொத்துக்கு தனக்கு பிறகு ஒரு வாரிசு வேணும்னு 70 வயசுல திருமணம் பண்ண பெரியார் புரட்சியாளர் ஆயிடுறாரு. இது மேல ரேமியா பேச மாட்டேன், அடிச்சு மூஞ்ச கோட்ட கோட்டை ஆகிடுவேன். தளபதி யாரு, உங்களுக்கு ஏன் சிரிப்பு வரவில்லை? இங்கிருந்து செருப்பு வரலன்னு சந்தோஷப்படுவேன். இங்க பெரியார்னாலும் கருப்புனாலும் பலருக்கும் தெரியுது அப்படின்னா இன்னும் அவர் வச்ச தீ கொழுந்து விட்டு எரியுதுன்னு அர்த்தம். எனக்கு உடம்புல எரியுது. வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தில் சொத்துக்களை ஒரு 17 கூறுகளா போட்டிருக்காங்க. ஒரு கூரை மட்டும் எடுத்து வச்சுட்டாப்ல, ஏன்னா அவருக்கு வேணும் இறக்குற வரைக்கும் அவருக்கு ஒரு சொத்து பிடிவானம் ஒண்ணு, அதுக்கு ஒரு கூரை மட்டும் எடுத்து வச்சுட்டாப்ல. பாக்கி 16 கூரை 16 பேரை கூட்டு கொடுத்துருக்காப்லப்பா. அப்புறம் நான் முடிஞ்சு போச்சுல. நம்ம சாதிக்காரங்க மட்டுமே இருந்த அந்த காலத்துல நல்லது கெட்டதுக்கு 4 சாதிக்காரங்க வேணும்னு இவங்களை எல்லாம் கூட்டி வந்து குடி வச்சு இருக்கிறதுக்கு இடமும் பாக்குறதுக்கு வேலையும் கொடுத்து அதை பார்த்து ரசிச்சானே ஓம்பாட்டனும் ஏம்பாட்டனும் அவங்க தேவண்டா. வாரி வழங்கினார் மக்களுக்குனாக்க மக்களுக்கு என்ன விஷுவலா போகும்னா? ஆமா, அந்த ரஜினி படத்துல முத்து கொடுத்தாப்லயே. ஆமா எல்லாருமே பெரும்பான்மையான நபர்கள் வந்து சுயசாரியை சேர்ந்தவர்கள், அதே தேவைக்காரங்க. குறிப்பிட்ட ரத்த சொந்தத்துல உள்ளவங்களும் உள்ள இருக்காங்க. பெரும்பான்மையாக கதை இப்படி போகுதா? இல்லாம வேற்று சாதியை சேர்ந்தவங்களும் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து பல்லர் சமூகம்னு நினைக்கிறேன். அவரு கொடுத்துருக்காரு, அவரு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இறந்து போட்டாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த சுத்தி இருக்க சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ட்ரஸ்ட் ஒண்ணு ஆரம்பிச்சு விட்டு, ஐயா உங்களுக்கு டாக்குமெண்ட்ல அது இங்க கொஞ்சம் டெபாசிட் பண்ணுங்க. கம் கியர் அல்லவா வித் தி டாக்குமெண்ட். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. 16 பேருக்கு குடுத்துட்டாங்க,
அப்படிங்கறத வந்து பெருமையா பேசுறீங்க, ஊருக்கு அளந்து அள்ளி கொடுத்தாரு அப்படிங்கறத. அப்ப திரும்ப ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு திரும்ப யாராட்டெல்லாம் கொடுத்தாங்களோ திரும்ப கொண்டாந்து கொடுங்கன்னு புடுங்கினாங்கல்ல, அப்ப தப்பு தானே? அப்ப யாரு புடுங்கினாங்க சொல்லணும்ல? பேய்க்கு பேன் பார்த்த பேப்பையில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவுக்கு கொண்டு வந்துட்டேடா. இடையில வாங்கின கூட ஒன்றும் சொல்லவே இல்லை. ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு எல்லாம் கொண்டாந்து போடுங்க அப்படிங்கிற பாயிண்டா கட் பண்ணிட்டாப்ல. ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காரு பாரு. இந்த ஸ்கிரீன் பிளே நீ சினிமால பண்ணிருந்தா நீ உருட்டு பண்ணே. எழுதி கொடுத்த என் தாத்தன் முத்துராமலிங்கத்தான்டா புரட்சியாளர். அவன் தானா புரட்சியாளர். சொத்தை பாதுகாக்க ஒரு வாரிசு தேடிய உடனேயே நீங்கள் போராளி அல்லாமல் முதலாளி ஆகிவிட்டீர்கள். வண்டி ஏறின தவள மாதிரி இருந்துட்டு வாக்கி வந்தபடி பேசாதீங்க. பெரியார் சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு கொள்வதற்காக லீகலா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னாக்கா அது ஒன்றும் தவறு கிடையாது. வந்து நான் இப்போ கட்டினா ஈழத்து பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன், அதுவும் விதவையாக உள்ள ஒரு ஈழத்து பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில் ரொம்ப வீராப்பு மசரா பேசிட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாத்திட்டு அப்புறம் காசுக்காக ஒரு சபாநாயகர் பொண்ணை போய் அவரே கல்யாணம் அப்படி கல்யாணம் பண்ணல. அவ்வளோ பெரிய காமகனானே நீ. இது ஒரு தங்கமல ரகசியம்ரா. தன்னுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் அன்னை மணியம்மையார் 70 வயசுல திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அதான் நாங்க யாரும் மறுக்கல மறைக்கவும் இல்லை. ஒன்ன மாதிரி டேய் மான கட்டவனே ஒன்ன மாதிரி அவங்கள ஓட்டாண்டியாக்கி நடுத்துறையில விட்டுட்டு கையில் விட்ட சொத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள காதலிச்சு கல்யாணம் பண்ணி நீங்க சொத்தனை ஆட்டைய போட்டிருக்கல ஒன்ன மாதிரி அயோக்கியத்தனத பெரியார் செய்யல. ஆமா அத என்ன உங்க பேரை வெளியே விசாரிச்சல காரி துப்புற மாதிரி பாக்குறேன். காரி துப்புற மாதிரியா என்னன்னு விசாரிச்சி கபாலி கான் வீடுன்னு கேட்டேன். அப்படி விசாரிச்சாரி அப்ப துப்பத்தானடா செய்வாங்க. சொத்தை ஏழைகளுக்கு எழுதி கொடுத்த என் தாத்தன் முத்துராமலிங்கத்தான்டா புரட்சியாளர். அவன் தானா புரட்சியாளர். சொத்தை பாதுகாக்க ஒரு வாரிசு தேடிய உடனேயே நீங்கள் போராளி அல்லாமல் முதலாளி ஆகிவிட்டீர்கள். ஆமாடா அவர் சொத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் திருமணம் செஞ்சாரு. எதுக்கு பாதுகாத்தாரு? சொத்தை பாதுகாத்து அவங்க அண்ணன் தம்பி கொடுத்தாரா, சித்தப்பா மகன் பெரியப்பா மகன் கொடுத்தாரா, இல்ல அத்தை புள்ள மாமன் புள்ளைகள் கொடுத்தாரா, இல்ல அவரு கல்யாணம் பண்ணி புள்ள குட்டி பத்து பேரம் பேத்தி எடுத்து அவங்களுக்கு எழுதி வச்சுட்டு போகணும்னு நினைச்சாரா? அதை வந்து சொத்தை வந்து யார் யார் பிறகு எழுதணும் அப்படின்னு வரும் பொழுது அப்போ வந்து அவருடைய அண்ணன் பையன் ஈ வி கே சம்பத் இருக்காப்ல பிளட் ரிலேஷன் அவர் கொடுக்கலாம். அப்பா ஆமா அப்ப சொல்றாரு இல்ல இல்ல நான் கொடுக்க தயாரா இல்ல, எனக்கு இயக்க ரீதியா யார் வந்து இங்க ஆக்டிவா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும், அது இயக்க ரீதியா செயல்படுறதுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கும் பொழுது அண்ணாவட்ட கொடுக்கலாம் அப்படிங்கும் பொழுது இல்ல அவர் வந்து தனியா திமுக அப்படின்னு போயிட்டாங்க, அவங்க கட்சியாக தனியாக போயிட்டாங்க, அதனால அவங்களெலாம் குறுக்கு விருப்பம் இல்லை. இப்போ வேற யாரும் குறுப்பம் இல்லைனாக்கா அந்த தீக திராவிட கழகத்திலேயே பெரியாருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது மணியம்மை. ஸோ அவங்க வந்து பெரியாருக்கு அப்புறம் அவங்க தான் அந்த இயக்கத்தை கொண்டு போகிறாங்க. அவங்க தான் பார்த்துக்கிட்டதும் அவங்க தான். ஆமாம். ஸோ அதனால வந்து இயக்க ரீதியாக அடுத்தது இவங்க முன்னெடுத்து போகிறது இயக்கத்தை முன்னெடுத்து போகிறது இவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க, அதனால இவங்களுக்கு இந்த சொத்தை கொடுக்க தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை கொடுக்க முடியாது. ஏ வை இப்போ இருக்கிற மாதிரியான சட்டங்கள் அப்போ கிடையாது. சொத்தை பாதுகாக்க ஒரு வாரிசு தேடிய உடனேயே நீங்கள் போராளி அல்லாமல் முதலாளி ஆகிவிட்டீர்கள். அயோக்கிய பையன். ஏன்னா இது எல்லா விளக்கமும் நம்மை விட உனக்கு நல்லாவே தெரியும். Just wanted to say one thing to you. போட. பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பெரியார் இயக்கத்தோடு பயணிச்சிருக்கான். அங்க இது கூட தெரியாம அவனுக்கு இருந்திருக்காது. இவனே பல மேடைகள்ல இதற்கான விளக்கம் என்ன அப்படிங்கறத ஆத்தாத்தன் ஆத்திருக்கான். அது வேற வாயி, இது நார வாயி. ஆக விளக்கமும் தெரிஞ்சுட்டு எது உண்மையும் தெரிஞ்சுட்டு இப்படி அயோக்கியத்தனமா இவன் பேசுறான்னா கொஞ்சம் வச்ச மரியாதையும் இந்த எச்சப்பைய இழந்துட்டான் அப்படின்னு தான் நான் சொல்லிக்க விரும்புறேன். ஏண்டா மரியாதைங்கிறதே இல்லையா? என்ன மரியாதை? ஏன் இல்ல? முதல் மரியாதை, காதலுக்கு மரியாதை, மனைவிக்கு மரியாதை, மாமனுக்கு மரியாதை,
அந்த படம் வந்தா பாத்துக்கடா. ஏதோ 70 வயசுல வந்து உடல் சுகத்துக்காக அவர் வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு 30 வயசு பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுவும் வந்து வளர்த்த பொண்ணு பாருங்க, பொண்ணு கிட்டயே வந்து உடல் சுகத்தை தீர்த்துக்கிற ஒரு காம கொடூரனாக ஒரு காம பிசாசாக இருந்தவர் தான் பெரியாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணையை ஏற்படுத்துற வேலையை RSS உட்பட இங்க உள்ள பார்ப்பன கும்பல்கள் இன்னமும் அதை தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். இப்ப அதே வேலையைத்தான் இவரும் பாக்குறாங்க. பேர் என்ன தெரியுமா? அவருக்கு தெரியாதா அன்னை மணியம் யார திருமணம் செஞ்சுக்கிட்டா என்னென்ன இழப்பு அவருக்கு ஏற்படும், யாரெல்லாம் அவங்க இழிவா பேசுவாங்கன்னு அவருக்கு தெரியாதா? இல்ல அன்னை மணியம் யாருக்கு தெரியாதா? அன்னை மணியம் யாருக்கு அன்னைக்கு 32 வயசு, பெரியார் இயக்கத்தின் பெரியாரோட ஒரு தொண்டராக ஒரு தோழராக அன்னை மணியம்மார் இருந்தாங்க. இந்த அயோக்கிய பேர் சொல்றாள்ல, வளர்த்த மகள், யார் வளர்த்தா? பெரியார் வளர்த்தலா அன்னை மணியம் யார? எங்க ஆதாரம் இருக்கா? நினைச்சாங்க அந்த திருமணம் நடந்துச்சு. அயோக்கிய பையில அயோக்கிய அவருக்கு சொந்தமான சொத்து, மக்கள் நன்கொடையா சிறுக சிறுக கொடுத்த பணம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு பிரச்சார நிறுவனமாக தொடங்குறாரு, ஒரு ட்ரஸ்ட் ஆக்குறாங்க. அது இன்னைக்கு பல கல்வி நிறுவனங்களா இருக்குது, மருத்துவமனைகளா இருக்குது, அதன் மூலமா தொடர்ச்சியா பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கு. பெரியார் அப்படின்னு சொன்னா அது ஒரு நபர் கிடையாது, அதை தாண்டி அது ஒரு சிந்தனை. எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் ஒருத்தன் இல்லை ஒரு பெண் கண் முன்னாடி நடக்கிற ஒரு ஏற்றத்தாழ்வையோ ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு இன்இக்வாலிட்டியை பார்த்து குரல் கொடுக்குற ஒவ்வொருத்தங்களும் பெரியார் தான். பெரியார் இஸ் அன் ஐடியா. ரொம்ப பெரிய கேங்ஸ்டரா? கேங்க கூட்டிட்டு வரவன் கேங்ஸ்டர், ஒத்தையா வரவன். உடனே வந்துடுவாங்க. என்ன பண்ணா, ஏ நீங்க சாதியை ஒழிச்சு செஞ்சீங்களா? ஒரு நாளும் தமிழ்நாடு சாதியை ஒழித்துக்கான விஷயத்தை முடித்து விட்டோம் என்று அறிவிக்கல. பிற மாநிலங்களை விட பல இடங்களுக்கு முன்னேறி வந்திருக்கணும். சமூக நீதி பேசுகிற வகையில் வந்து ஒரு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டை நோக்கி நகரணும். இது வந்து இன்னமும் ஆண்டாண்டு காலமாக அடுத்த கண்ணியை நோக்கி நகரும். நம்ம இந்த பக்கத்து மாநிலங்களை எடுத்துக்கோங்க, இன்னும் அவங்க பேருக்கு பின்னாடி அவங்களுடைய சாதியை போட்டது வழக்கமாக இருக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் என் பேர் என்ன கேட்டால் ஆரி அர்ஜுனன் சொல்கிறேன், உங்கள் பேர் கேட்டால் விஷயம் சொல்கிறேன், தம்பி பேர் என்ன கேட்டால் யார் இருக்கிறோம் சொல்ல போகிறாங்க. ஆனால் யாரும் தன் பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய அடையாளத்தை சுமக்கிறது வந்து முற்றிலுமாக இல்லைன்னு சொல்ல முடியாது, முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய மாற்றம். அப்போ தமிழ்நாடு வளர்ச்சி நோக்கி தானே போயிட்டுருக்கு. ஆனா அதை தாண்டி இதை சொல்ற உனக்கு என்ன யோக்கியதை மசூர் இருக்கு நம்ம கேள்வி வைக்கணும்ல. நீ கல்யாணம் பண்ணும் போதே நீ அறக்கலாம் பண்ணீங்க. உனக்கு முதல் நடக்கும் பொழுது 50 வயசு உனக்கு, அந்த பொண்ணு கயல்விழிக்க வந்து 28 வயசு. ஏமா எனக்கு 50 வயசு ஆகுது, உனக்கு 28 வயசு, நீ வாழ்ற வயசு சொல்லிருக்கணும்ல. உனக்கே கல்யாணம் நடக்கும் போது நீ அறக்கலவனா இருந்துகிட்டு 28 வயசு பொண்ணு உனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட, எது கல்யாணம் பண்ணிக்கிட்ட? என்ன புது சேவைக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அங்க முத்தம் குடுக்கறேன் அடிக்கிற யாரு இவன் சல்லி பையன். ஒரே நேரத்துல பழைய சோத்தியம் திம்பா சுடு சோத்தியம் திம்பா. ஓபிசினா என்னன்னு சொல்லு, நீ சொல்லு. அதர் பேக்வர்ட் கெஸ்ட். சரி, வார்த்தை எனக்கு தெரியல, நீ ரொம்ப படிச்சிருக்க, நான் முட்டா பைய ஒத்துக்கறியா? சும்மா எல்லாம் ஒத்துக்க மாட்டேன். அதர் பேக்வர்ட் கெஸ்ட். பேக்வர்ட் கெஸ்ட்டுக்கு எனக்கு என்ன கொடுத்த? கர்நாடகால 1.5 கோடி நான் இருக்கேன், ஆந்திராவில் எவ்வளவு இருக்கேன், மகாராஷ்டிரால 26 லட்சம் இருக்கேன். எனக்கு என்ன கொடுத்த? என்ன கொடுத்த? இல்ல சார், என்ன கொடுத்தன்னு இல்ல சார். அப்புறம் மனநல பாதிப்பா மாறிட்டு இருக்குங்கிறத நினைக்கிறேன். கீழ் பாக்கத்துல இவங்கெல்லாம் ஒரு 6 மாசத்துக்குள்ளார அட்மிட் பண்ற மாதிரி நிலைமை வந்துருந்தான் என்னுடைய. ஸ்டார்ட் பண்ணு. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.